தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தென்காசிக்கு மிக அருகில் அமைந்திருக்கும் இளஞ்சி குமரன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இளஞ்சி என்ற சொல்லுக்கு ஏரி, குளம், மடு, பொய்கை, மதில், மகிழமரம் என்று பல பொருள்கள் உண்டு. இளஞ்சி என்ற சொல்லை பல கவிஞர்கள் தங்கள் கவிப்பாக்களில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரியார் தம்முடைய திருப்புகழில் இந்த தலத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மதுரை காஞ்சியில் ஒளிரு இளஞ்சி என்றும், மலை படுகடாகத்தில் சுடற்பூ இளஞ்சி என்றும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த தலம். இயற்கை வளங்கள் நிறைந்த இளஞ்சி என்னும் இந்த ஊரானது மா, பலா, வாழை, கமுகு, தென்னை போன்ற மரங்கள் மற்றும் நெல் வயல்கள் சூழ்ந்த சோலையாக திகழ்கிறது. இளஞ்சி குமரன் கோவில் என்றே இந்த தலம் அழைக்கப்பட்டாலும் இங்கு சிவபெருமானே நடுநாயகமாக காட்சி தருகிறார். ஆதிகாலத்தில் திரிகூடாசல மலையின் அடிவாரத்தில் கபில முனிவர், துர்வாச முனிவர், காசிப முனிவர் ஆகிய மூவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்கிறார்கள். அவர்களின் சந்திப்பின் பொழுது பல ஆன்மீக கருத்துக்களை பற்றி உரையாடி கொண்டிருக்கிறார்கள். மும்மூர்த்திகளில் நிமித்த காரண கடவுள் யார் என்ற சந்தேகம் தோன்றுகிறது அவர்களுக்கு. காசிப முனிவரோ படைக்கும் கடவுளான பிரம்மனே என்றும், துர்வாச முனிவரோ காக்கும் கடவுளான திருமாலே என்றும், கபில முனிவரோ அழிக்கும் கடவுளான சிவபெருமானே என்றும் மாறுபட்ட கருத்துக்களை கூறுகிறார்கள். அப்பொழுது துர்வாச முனிவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வணங்கி தங்கள் ஐயத்தை தீர்த்து வைக்க பணிக்கிறார். அவருடைய வேண்டுகோளை ஏற்ற முருகப்பெருமான் ஒரு முகமும் நான்கு கரங்களும் ஆடக பொன்மேனியும் கொண்ட கட்டிலமை கோலத்தில் தோன்றி பிரம்மாவாகவும் திருமாலாகவும் ருத்ரனாகவும் இணைந்த மும்மூர்த்தி வடிவில் திருக்காட்சி அளித்து தாமே நிமித்த காரண கடவுள் என்பதை தெளிவுபடுத்தியதாகவும், அந்த தரிசனத்தை கண்டு தங்கள் ஐயம் தீர்ந்த அந்த முனிவர்கள் தங்களுக்கு காட்சியளித்தது போலவே இந்த தலத்தில் எழுந்தருளி இங்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களையெல்லாம் தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இத்தலத்தில் முருகப்பெருமான் வரதராஜகுமரனாக அருள்பாலித்து கொண்டிருப்பதாக இளஞ்சி தல புராணம் கூறுகிறது. சரி, இந்த தலத்திற்கும் திருமுனிவன் அகத்தியருக்கும் உள்ள தொடர்பையும் தெரிந்து கொள்வோம். தென்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் நடத்தி கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது அகத்தியன் இந்த குற்றாலத்திற்கு வருகிறார். அருவியில் குளித்துவிட்டு அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு உள்ளே செல்வதற்காக புறப்படுகிறார். ஆனால் பெருமாள் கோவில் வாயிலில் இருந்த வைணவ அர்ச்சகர்கள் அகத்தியர் சிவனடியார் கோலத்தில் வந்திருந்தார் என்பதற்காக அவரை கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. அதனால் மனம் உடைந்த அகத்தியர் திரும்பி சிறிது தொலைவில் உள்ள, அதாவது குற்றாலத்திலிருந்து 3 மைல் தொலைவில் இருக்கும் இளஞ்சி செல்கிறார். அங்கிருக்கும் முருகனை வணங்குகிறார். அந்த முருகன் இந்த அர்ச்சகர்களை வஞ்சனையால் வெல்வதற்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறான். அவன் சொல்லிக் கொடுத்த வண்ணமே துவாதச நாமம் தரித்து பரம வைஷ்ணவராக வேடம் பூண்டு மறுநாள் அகத்தியர் அந்த பெருமாள் கோவிலுக்கு வருகிறார். அர்ச்சகர்களும் அவரை பார்த்து ஏமாந்து உள்ளே அனுமதித்து விடுகிறார்கள். உள்ளே சென்றவர் தாமே விஷ்ணுவுக்கு பூஜை செய்வதாக சொல்லி மற்ற அர்ச்சகர்களை ஒரு சற்று 5 நிமிடம் வெளியே அனுப்பிவிட்டு கதவை சாத்தி கொண்டு நின்ற திருக்கோலத்தில் இருந்த மகாவிஷ்ணுவின் தலையில் கை வைத்து ஒரு அமுக்கு அமுக்கி குறுகி குறுகுக என்று கைலாயநாதனை நினைக்கிறார். அப்படியே அவரும், அதாவது பெருமாளும், குறுகி குற்றாலநாதராக ஆகிவிடுகிறார். அதாவது பெருமாளின் திருவுருவம் அப்பொழுது சிவலிங்கமாக மாறிவிடுகிறது. அகத்தியரால் இப்படி மாற்றப்பெற்ற இறைவனை அகத்தியரே பாடி துதித்திருக்கிறார். அந்த பாட்டு இதுதான். முத்தனே முவரிக்கண்ணா, மூலம் என்று அழைத்த வேழ பக்தியின் எல்லை காக்கும் பகவனே, திகிரியாளனே, சுத்தனே, அருள் சூழ் கொண்ட சுந்தர கதுப்பினானே, நந்தனி செவிய கோல நாடுதற்கு நம்பி என்று பாடியிருக்கிறார். இந்த பாட்டை படித்தால் இதில் உள்ள துதி மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் இருவருக்குமே பொருத்தமாக இருக்கிறது. இப்படி பாடிக்கொண்டே அவர் இதை செய்ததால் தான் வெளியே இருந்த அர்ச்சகர்களும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள்.
இப்படி மகாவிஷ்ணுவை சிவலிங்கமாக அகத்தியர் குற்றாலத்தில் மாற்றியதற்கு உதவி புரிந்தவரே இந்த இளஞ்சி குமரன் தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அகத்திய முனிவர் வஞ்சனையால் வெல்வதற்காக இந்த இளஞ்சியிலிருந்து புறப்பட்டு குற்றாலம் செல்வதற்கு முன்பாக இந்த இளஞ்சியில் இருக்கும் சித்ரா நதிக்கரையிலே வெண்மணலால் ஒரு சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வணங்கிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படி அகத்தியரால் உருவாக்கப்பட்ட அந்த மணல் லிங்கம்தான் தற்பொழுது இந்த இளஞ்சி குமரன் திருக்கோவிலின் கருவறையில் சிவலிங்கமாக அமைந்திருக்கிறது. அந்த ஈசனாரின் திருநாமம்தான் இருவாளுக நாயகர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு எழுந்தருளியுள்ள வரதராஜ குமரன் என்று சிறப்பிக்கப்படும் திருவிளஞ்சி குமரன் நான்கு திருக்கரங்கள் கொண்டு வேல் தாங்கியும் மயிலை வாகனமாக கொண்டபடியும் நின்ற திருக்கோலத்தில் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இரு என்ற சொல்லுக்கு பெருமை என்று பொருள். வாலுகம் என்ற சொல்லுக்கு வெண்மணல் என்று பொருள். ஆக அகத்தியர் பிரதிஷ்டை செய்த பெருமைமிக்க வெண்மணல் லிங்கம் என்பதால் இத்தல ஈசன் இருவாளுக நாயகர் என்ற பெயரில் கருவறையில் லிங்க திருமேனியராக கிழக்கு நோக்கி திருக்காட்சி அளிக்கிறார். இவருக்கு மருந்து சாத்தி குவளை அணிவிக்கப்படுகிறது. இவர் மணல் லிங்கம் என்பதால் அபிஷேகம் எதுவும் இவருக்கு கிடையாது. அதே போல இத்தல அம்மை இருவாளுக ஈசர்க்கு இனியாள் என்ற அழகிய தமிழ் பெயர் கொண்டு கருவறையில் ஒரு கரத்தில் மலர் ஏந்தியும் மறுகரத்தை தொங்கவிட்டபடியும் சிரித்த முகத்தவளாகவும் இடைநெளித்தும் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு திசை நோக்கி திருக்காட்சி அளிக்கிறாள். இயற்கை எழில் சூழ்ந்த வயல்கள் மற்றும் சோலைகளுக்கு நடுவே சித்ரா நதியும் குற்றாலம் ஐந்தொருவியிலிருந்து பெருக்கெடுத்து வரும் ஆறும் சங்கமிக்கும் இடத்தில் அமைய பெற்றுள்ள இந்த திருக்கோவிலுக்குள் செல்ல கிழக்கு மற்றும் மேற்கு திசையில் இரண்டு வாயில்கள் அமைய பெற்றுள்ளன. கிழக்கு வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் உள்ளே அழகிய நந்தவனம் நம்மை வரவேற்கிறது. நந்தவனத்தை தாண்டினால் சரவண மண்டபம் என்னும் பெயரில் அழகிய முன்மண்டபம் அமைய பெற்றுள்ளது. இந்த மண்டபத்தை தாண்டி செல்லும் உள் வாயிலின் தென்புறம் தல விநாயகர் திருக்காட்சி அளிக்கிறார். அவரை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தால் நேராக கிழக்கு நோக்கிய இருவாளுக நாயக்கரின் திருச்சன்னதி அமைந்துள்ளது. கருவறையில் உறையும் இருவாளுக நாயகருக்கு எதிரே வெளியே அவருடைய வாகனமான நந்தியும் கொடிமரம் மற்றும் பலிபீடமும் ஆகியவையும் அமைந்துள்ளது. கருவறைக்கு முன்புள்ள மண்டபத்தில் தனி சன்னதியில் இருவாளுக நாயகருக்குரிய உற்சவ சோமாஸ்கந்தர் மற்றும் அம்பாலும் அருள்பாலிக்கிறார்கள். அதே முன் மண்டபத்தில் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் இத்தல அம்மையான இருவாளுக ஈசர்கினியால் திருக்காட்சி தருகிறாள். சுவாமி இருவாளுக நாயக்கர் சன்னதிக்கு தெற்கே தனி சன்னதியில் திருக்காட்சி அளிக்கிறார் இந்த காணொளியின் கதாநாயகனாக விளங்கும் திருவிளஞ்சி குமார சுவாமி. அவருக்கு இருபுறமும் முறையே வள்ளியும் தெய்வயானையும் திருக்காட்சி அளிக்கிறார்கள். இவருடைய சன்னதிக்கு எதிரே இவருடைய வாகனமான மயில் மற்றும் தனி கொடிமரம் பலிபீடம் ஆகியவையும் அமைய பெற்றுள்ளது. இந்த இரண்டு சன்னதிகளையும் ஒருங்கிணைத்து விளங்கும் பிரகாரங்களில் முறையே பரிவார மூர்த்திகளாக அதிகார நந்தி, சூரியன், ஜுரதேவர், 63 நாயன்மார்கள், தட்சிணாமூர்த்தி, சப்த மாதர்கள், கன்னிமூல கணபதி, உற்சவர் திருவிளஞ்சி குமாரர், வேணுகோபாலர், காசி விஸ்வநாதர் விசாலாட்சி, திருக்குற்றாலநாதர், குழல்வாய்மொழி அம்மை, ஐயனார், அகத்தியர், சப்த கன்னியர்கள், சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர், சண்முக பெருமான், நடராஜர், பைரவர், சந்திர பகவான் ஆகியோரும் திருக்காட்சி தருகிறார்கள். திருக்கோவிலின் வெளிப்பிரகாரம் முழுவதும் நந்தவனமாக பராமரிக்கப்படுகிறது. இந்த நந்தவனத்தில் இத்தல விருட்சமான மகிழமரம் மற்றும் நாகலிங்க மரம், வில்வ மரம், மாமரம் போன்ற எண்ணற்ற மரங்களும் பூச்செடிகளும் நிறைந்து காணப்படுகிறது. இத்தலத்தில் முருகப்பெருமான் அழகிய இளமை கோலத்தில் திருக்காட்சி அளிக்கிறார். இந்த கோவிலில் முறையே திருவனந்தல், விழாபூஜை, காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாமம் ஆகிய ஆறு கால வழிபாடுகள் நித்தம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயம் மகுட ஆகப்படி முறையே கருவறை, அர்த்த மண்டபம், மணிமண்டபம், மகாமண்டபம் ஆகிய அங்கங்களை கொண்டு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த தலத்தின் இளஞ்சி குமரனே திருக்குற்றாலத்தின் துவார சுப்பிரமணியராகவும் பிரத்யேக பஞ்சமூர்த்திகளுள் ஒருவராகவும் திகழ்வது தனி சிறப்பு. மேலும் இந்த இளஞ்சி தலம் முன்னர் தென் ஆரிய நாட்டின் ஆளுகையில் இருந்ததாகவும் குற்றால குறவஞ்சியிலும் திருவிளஞ்சி உலா என்ற நூலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னர் தொண்டைமான் மன்னர் இங்கு கோட்டை மற்றும் கொத்தளங்கள் அமைத்து ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு சாட்சியாக கோட்டை கிணறு, யானைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்த கட்டுத்தறிகள் மற்றும் தொண்டைமான் திருக்குளம் என்ற பெயரில் ஒரு பிரம்மாண்டமான குளம் ஆகியவை இன்றளவும் வழக்கத்தில் காணப்படுகிறது.
இங்கு சித்திரை மாதம் கொடியேற்றமாகி 10 நாட்கள் திருவிழா வெகு கோலாகலமாக நடைபெறும். இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி இருவாளுக நாயகரும் இளஞ்சி குமரனும் திருக்காட்சி தருவார்கள். 9ஆம் நாள் தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும். 10ஆம் நாளான சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் தீர்த்தவாரியும் சிறப்பாக நடைபெறும். ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விழாவும் இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் 1ஆம் நாள் பிரம்மனாகவும், 2ஆம் நாள் திருமாலாகவும், 3ஆம் நாள் சிவனாகவும், 4ஆம் நாள் மகேஸ்வரனாகவும், 5ஆம் நாள் சதாசிவனாகவும் காட்சி தரும் இத்தலத்து குமரன் 6ஆம் நாள் வெள்ளி மயிலேறி சென்று சூரனை சம்ஹாரம் செய்து அருள்பாலிக்கிறார். தை மாதம் இத்தல குமரன் திருக்குற்றாலத்திற்கு எழுந்தருள குற்றாலநாதர் உடன் சித்திர சபை எதிரில் உள்ள திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. மாசி மாதம் மேலகரத்தில் நடைபெறும் நாள் கதிர்கொள்ளும் திருவிழாவிற்கு தென்காசி மற்றும் திருக்குற்றாலம் திருக்கோவில் அஸ்திர தேவருடன் இத்தல அஸ்திர தேவரும் எழுந்தருளி சிறப்பு சேர்க்கிறார். மேலும் திருக்குற்றாலத்தில் நடைபெறும் சித்திரை விசு மற்றும் ஐப்பசி விசு திருவிழாவிற்கு இத்தலத்து திருவிளஞ்சி குமரன் அங்கு எழுந்தருளி விழாவின் கொடியேற்றம் முதல் தீர்த்தவாரி வரை 10 நாட்களும் குற்றாலத்தில் தங்கியிருந்து சிறப்பு சேர்க்கிறார். தமிழகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் பேருந்து அல்லது ரயில் மூலம் தென்காசியை எளிதில் வந்தடையலாம். தென்காசி நகரிலிருந்து மேற்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கிறது திரு இளஞ்சி என்னும் இந்த தலம். தென்காசியிலிருந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.